ஈரோடு கடற்கரை தேர்தல் தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இருவரையும் தனித்தனியாக தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி தலைமையில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் சி டி ரவி மற்றும் அண்ணாமலை இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது சி டி ரவி பேசுகையில், தமிழக மக்களின் நலனுக்காக இருவரும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டும் தமிழக மக்கள் திமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ளனர். நிச்சயம் இந்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவும். பிப்ரவரி 7 வரை கால அவகாசம் உள்ளது. அதற்கு பாஜகவின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்றார். அவரை தொடர்ந்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தேசிய தலைவர் நட்டா ஆலோசனைப்படி நாங்கள் அவர்களை சந்தித்தோம். 1972 எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது திமுக ஒரு தீய சக்தி என கூறினர். அதே பாதையில்தான் 2023 அந்த கட்சி பயணிக்கிறது. தமிழக மக்கள் திமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ளனர். அதற்காக வலிமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான அதிமுக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். ஈரோடு கிழக்கில் திமுக எதிர்க்க வேண்டுமென்றால் வலிமையான வேட்பாளர் வேண்டும், ஒரே அணியாக நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்துள்ளோம் என அண்ணாமலை தெரிவித்தார்.